தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒயிட் மீடியா மினிஸ்ட்ரியின் வாயிலாக அட்வென்டிஸ்ட் சரித்திரத்தில் இன்று என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சத்தியத்தை போதிக்கிற ஊழியக்காரர் இருதயத்தில் சுத்தமுள்ளவராக பரலோகத்தோடு தன்னை அதிகமாக இணைத்து கொண்டவராக இருந்தால் அவருடைய போதனை வல்லமையுள்ளதாகவும் அநேகரை பாவத்திலிருந்து திருப்புவதாகவும் அமையும். லைஃப் ஸ்கெட்ச் ஆஃப் அப்போஸ்தல் பால், பக்கம் 87. இந்த அருமையான எலஞ்சுவைட் அம்மையாரின் ஆலோசனையோடு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நமது அட்வந்த திருச்சபையின் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை நடக்கும் பல்வேறு நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து வருகிறோம். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். April 15, 1906 புவா அட்வென்டிஸ்ட் ஸ்கூல் April 15, 1906 திறக்கப்பட்டது. 1918 இதற்கு சில்லியன் அட்வென்டிஸ்ட் அகாடமி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. April 15, 1906 பிரேசிலில் ரியோ கிராண்டி டோசுல் கான்ஃபரன்ஸ் April 15, 1906 ஸ்தாபிக்கப்பட்டது. இதற்கு ஹெட் குவார்டர்ஸ் தக்வாரி. இதன் பிரசிடென்ட் HF குவார்ட், வைஸ் பிரசிடென்ட் ஏ பேஜ், செக்ரட்டரி ட்ரெஷரர் மயோனா குவார்ட் என்பவர்கள் ஆவார்கள். April 15, 1920 வேல்ஃபிரட் சானிடேரியம் மற்றும் கிளினிக் எனப்படும் பெர்லின் ஹாஸ்பிட்டல் April 15, 1920 ஆரம்பிக்கப்பட்டது. 230 பெட் வசதிகளை கொண்ட இந்த ஹாஸ்பிட்டல் பெர்லின்ல உள்ள யூரோ ஏஷியன் டிவிஷனுக்கு கீழே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. April 15, 1948 போர்ச்சுகல்ல ஒரு பைபிள் கரஸ்பாண்டன்ட் April 15, 1948 ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது இது 3 கோர்ஸை வழங்கிக் கொண்டு இருக்கிறது, அதாவது 2 பைபிள் சப்ஜெக்ட் மற்றும் 1 ஹெல்த் சப்ஜெக்ட். April 15, 1963 அனர்லி பிளேஸ் என்கிற முதியோர் இல்லம் 14 பெயரை கொண்டு April 15, 1963 அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இது அனர்லி என்ற இடத்துல ஆரஞ்ச் நேட்டல் கான்ஃபரன்ஸ்க்கு கீழே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. April 15 என்னெல்லாம் நடந்ததுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும்னு விசுவாசிக்கிறேன். எங்களுடைய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஒயிட் மீடியா மினிஸ்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.